ஓம் அகத்தி சாயன். மகான் அகத்திய மகரிஷியின் அருள் துணைவியார், அகில உலகங்களையும் தன் தவத்தால் இயக்குகின்ற லோபாமுத்திரை தாயார், ஜீவமொழி ஆசினுள் உபதேசம் நூலினை எடுத்து இயம்பியவர் அசன் அகத்தீசரின் கொத்தடிமை, அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை, பரவித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார், ஓங்காரக்குடில் வேலூர், தொலைபேசி 8220627413. நூலினை பார்ப்போம். அருளாய் வந்த முருகா சரணம், அறமாய் நின்ற கந்தா சரணம், இறப்பை அழைக்கும் ஞானியே சரணம், இம்மையில் முக்தி தரும் ஞானமே சரணம். முதல்ல அகத்தீச மகரிஷி முருகப்பெருமானை வணங்கி துதி செய்கிறார். அருள் வடிவாக வந்த முருகப்பெருமானே, அறத்தின் தன்மையாக நின்ற கந்த பெருமானே, மானிடராக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இறப்பு உறுதி, அந்த இறப்பை அழிக்கும் ஞானியே, பாலகர்கள் பாலகிகள் மானிட பிறவியாக பிறந்த மனிதர்கள் இம்மையிலேயே முக்தி பெற வேண்டும் என்றால் அதை அருளக்கூடிய ஞானமாக விளங்குகின்ற அருள் இறைவனே, உன்னை சரணாகதி அடைகின்றேன் என்று அகத்தீச மகரிஷி முருகப்பெருமான் திருவடியை வணங்குகிறார். சரணடைந்த அகத்தியனும் எனது சீடன் சரவணனுக்கு சரணடைந்து சீனிவாசன் செய்மூலம் கேட்க, எனதடிமை ஞான சித்தனை இயக்கி சொல்வேன், எனது துணையின் வாக்கு வர அனுமதி தாரும் குருவே. இப்படி அகத்திய மகரிஷியாகிய யான் முருகப்பெருமான் திருவடியை வணங்கி, அகத்திய மகரிஷி என்னுடைய சீடனாகிய சரவணன் என்ற ஒரு பாலகன் மதுரையில் இருக்கின்றான், அவனுக்காக சீனிவாசன் என்ற சேய் அகத்திய மகரிஷி என்னுடைய சேய் என்னை சரணடைந்து பணிந்து கேட்க, எனதடிமை ஞானச்சித்தன் என்ற விஜயகுமார் என்ற இந்த அருளாளனை இயக்கி இந்த நூலை நான் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். ஆனால் இதில் நான் அருள்வாக்கு தராத கந்தபெருமானே, நீங்களும் பேசுதல் என்பதை விட எனது துணை லோபாமுத்தரை தாயார், லோபாமுத்தரை அம்மையார், லோபாமுத்தரை தேவி அவர்கள் வந்து வாக்கு பேசுவதற்கு அனுமதி தாங்க குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் திருவடியை அகஸ்திய மகரிஷி வணங்குகிறார். பாருங்க, அவங்க கடுமையாக தவம் செய்துட்டு இருக்காங்க உலக நன்மைக்காக. அப்போ அவங்க தவத்தை கலைச்சி அவங்க கிட்ட இருந்து ஒரு அருள்வாக்கு வாங்கிறதுக்கு எப்படிலாம் போய் தெய்வத்துக்கிட்ட குருகிட்ட மன்றாடுறாருன்னு பாருங்க அகஸ்திய மகரிஷி. அதுக்கு முருகர் பாருங்க என்ன சொல்றார். குருவே என்றழைத்த சீடனே அகத்தியா, குவளையம் காத்திட கடுந்தவம் புரியும், நம் தாய் லோபாமுத்திரை தவம் காப்பது நம் கடன், நீயும் அறிந்ததே சலனம் வேண்டா. என்ன குருவேன்னு வந்து அழைச்ச சீடனே அகத்திய மாமுனியே, இந்த பூமியை காப்பாற்ற கடுந்தவம் புரிந்திருக்கின்றார் லோபாமுத்திரை. அவர்கள் யார்? நம் இருவரினுடைய தாயார். பாருங்க, முருகப்பெருமான் பெண்ணை தாயாக மதிக்கின்றார். தனது சீடனுடைய துணைவியை எப்படி பார்க்குறாரு? தாயாக மதிக்கிறார். இப்போ இந்த காலத்தில் நம்ம இந்த அருள்நூல் படிக்கும் போது சொல்ல தேவையில்லை, மெய்குருக்கள்னாக இப்படி தான் இருப்பாங்க, ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் இப்படி தான் இருப்பாங்க, பெண்களை தாயாக பாவிப்பார்கள். இதிலிருந்தே முருகப்பெருமானினுடைய அன்பும் கருணையும் ஞான நிலையும் இந்த உலகோருக்கு வெளிப்படுகிறது. அதை பார்த்தாவது தெய்வமே இப்படி பேசுது, தன் சீடனுடைய துணைவியாரை தாய் என்று பேசுகின்றார், தெய்வமே அப்படி பேசுகிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனித வடிவில் இயங்குகின்ற குருமார்கள் எப்படி பேசணுன்றதை கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி. இப்படி உலக நன்மைக்காக தவமியற்றுகின்ற நம் தாய் லோபாமுத்திரையின் தவத்தை காப்பது அகத்திய மகரிஷி என் சீடனே நம்ம கடமைதானே, ஏன்பா அந்த தாயை நீ சலனம் உண்டாக்க பார்க்குற, ஏன் வந்து அருள்வாக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அழைக்கிற, நம்ம வேற அவங்க வேறையாச்சே, இப்போ அவங்க கடும் தவசியாச்சே, நம்மளை விட உயர்ந்தவங்களாச்சே, ஏன்பா அது மாதிரி சலனம் உனக்கு வந்துச்சுன்னு கேட்குறார். யார்? முருகப்பெருமான் அகத்திய மகரிஷி கிட்ட கேட்கிறார். வேண்டாம் தொல்லையும் உம்முட துணைக்கு, வேண்டினாலும் சலனமற்று பரவெளியாய் இருக்கும் மாபெரும் உயர் சக்தி தாய் அவளும்,
மகனே அறிந்துமே இது காலம் கேட்கிறாய். அவங்களுக்கு தயவு செய்து நம்ம தொல்லை கொடுக்க வேணாம், நம்மளே பேசிடலான்றார். நம்ம போய் வேண்டனா கூட வந்து பரவெளியில் ஒடுங்கி இருக்கின்ற அவங்க உயர்ந்த சக்தியாகிய தாய் சலனம் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாப்பா இப்படி நீ பேசுகிற அப்படின்னு முருகப்பெருமானே அகத்திய மகரிஷி கிட்ட முறையிடுறார். நாப்பா இப்படிலாம் வந்து கேட்குறேன். கேட்கிறாய் சீடன், நீ மறுக்கவும் இயலவில்லை. கேட்கலாம் சேர்ந்து சென்று அன்னையிடம், நீயே முன்செல் கும்பமுனி என் சீடா, நீயே பணிந்து கேள் அருள் வர அமிர்தம் எனக்கு. போட்டா இருப்பார் போடு. முருகப்பெருமான் என்ன சாதாரண அறிவா, அவரு பேரறிவாச்சே. சரி நீ வந்து கேட்டுட்ட சீடன், நீ கேட்டதுக்கு பிறகு நான் மறுப்பு சொல்ல முடியாது. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்றே கேட்கலாம் அன்னையிடம், நீங்கள் வாக்கு சொல்லுங்கன்ட்டு. ஆனால் நீ முன்னாடி போ அப்படின்றாரு. நீயே கொஞ்சம் பணிந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளு. அவங்க பேசினாக்கா எனக்கே அமிர்தம் சாப்பிட்டா மாதிரி தான் அந்த ஞான வாக்குன்ட்டு முருகப்பெருமன் பாரு. அந்த சீடனுடைய துணைவியாரினுடைய வார்த்தைகளை எப்படி மதிப்பு மரியாதை கொடுத்து தாய் என்ற அந்தஸ்தை கொடுத்து சொல்லுகிறார். முருகா முருகா, கந்தா உன் திருவடி ஞானம் எமக்கு வேண்டும் அப்பா. நூலாசான் நூல் படிக்கின்ற இந்த கணத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். எனக்குமே தாய் அவளின் மொழி கேட்க ஆசையப்பா, எனக்குமே தாய் அவளின் தவசக்திகான ஆசையப்பா. தவம் கலைந்த தவம் கலைத்த பாவம் அதை இருவர் பெற்றாலும் தருமவதி பரம்பொருள் கருணையே போதும் என்பேன். அந்த தாய் லோபாமுத்திரையினுடைய வார்த்தைகளை கேட்க எனக்கும் ஆசைதான் முருகனே சொல்லுகிறார் தன் சீடன் அகத்தீச மகரிஷியிடம். அகத்தியர் கண் கலங்கி நிற்கிறார். அந்த தாயினுடைய தவசக்தி எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு முருகப்பெருமானே விரும்புகிறார். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த தவத்தை கலைச்சோம்னாக்கா ரெண்டு பேருக்குமே அது பாவம்தான். இருந்தாலும் பரம்பொருளின் கருணை அந்த தாய் மூலியமா தர்மவதி மூலியமா வெளிப்படுறத பார்க்கும் போது அது ஒரு பேரானந்தம் தான்பா. வாப்பா நம்ம தைரியமா போய் அவங்க தவத்தை கலைக்கலான்னு முருகர் கொஞ்சம் உசு பேத்துறார். என்பேன் கந்தனும் உன்னுடன் கூடி என் சீடா தைரியமாய் கேள் நான் இருக்கேன். ஆசி தந்த குருநாதா பக்கபலமாய் பக்கமாய் அருளாய் நின்றிடுவீர் அழைத்தேன் என் துணையை. உன்னோடு சேர்ந்து நானும் தைரியமா சொல்றேன், தைரியமா போய் கேளப்பா, நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன் அப்படின்னு முருகர் சொல்றாரு. அதுக்கு பரவாயில்ல குருநாதா, எனக்கு ஆசீர்வாதம் குத்துட்டீங்க, நீங்க சொன்னது பிறகு எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேட்குறேன். ஆனால் கொஞ்சம் பக்கபலமா நில்லு, என் பக்கத்திலேயே கொஞ்சம் நில்லு, எங்கேயும் விட்டு போயிடாதே. தவம் கலைக்கிறதுனால அவங்க வருந்திட போறாங்க, நீங்க தான் சமாளிக்கணும் இந்த சுச்சுவேஷன்ன்றார். அப்புறம் முருகப்பெருமான பக்கத்தில் வச்சுக்கிட்டு அழைக்கிறார். துணையை பணிந்தேன் பார்வதியாய் எண்ணி, துணையே கருணையுடன் அகத்தியனை பார்த்திடு. சிவசக்தி மீதானை என் குரு கந்தர் மீதானை சத்திய வாக்கு அளித்திடு லோபாமுத்திரையம்மா. பாருங்க, அகத்திய மாமகரிஷி தன்னுடைய தர்ம பத்தினி லோபாமுத்திரை தாயாரை என்னன்னு சொல்றார் பார். வணங்குறார் முதல்ல, தவம் செய்கிற தன் மனைவியாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் வணங்குறார் முதல்ல. சக்தியின் அம்சமாகவே பார்வதி தாயாகவே எண்ணி அகத்தியர் அங்கே நின்று எதிரில் நின்று கொஞ்சம் கருணை காட்டம்மா, இந்த அகத்தியனை பாரம்மான்னு சொல்கிறார். ரெக்வஸ்ட் பண்ணுறார் தாயார்கிட்ட. இது சிவசக்தியின் மீது ஆணை, மேலும் என்னுடைய குருநாதர் முருகப்பெருமான் மீது ஆணை, தயவுசெய்து கொஞ்சம் வாக்கு சொல்லுங்கள், இது கட்டளையாகலாம் இல்லை, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் துணைவியார அவர் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறார். எப்பேற்பட்ட ஒரு உயர் வார்த்தைகள் பாருங்கள். அகத்திய மாமகரிஷியும் முருகப்பெருமானும் கையாளுவது அப்பா அகத்தீசா. அம்மா நமை நாடி கந்தரே வந்திருக்கார், அருள் கொண்ட பார்வையுடன் கந்திரப்பாய் தேவி. அகத்தியனும் உன்னிடம் பேசி யுகம் பல கடந்து விட்டு ஆறுமுகன் வந்திருக்கார் பாரும் பாரும். அம்மா நம்மளை நாடி முருகப்பெருமானே வந்திருக்கிறார், அருள் கொண்ட பார்வையோடு கண் திறந்து பாரம்மா என் துணைவியே அப்படின்னு அகத்திய மகரிஷி ரெக்வஸ்ட் வைக்கிறார். உன்னோடு பேசி யுகங்கள் பல கடந்து விட்டதுன்றார். அப்ப பாருங்க, எத்தனை யுகங்களாக தனித்து தவம் ஏற்றி கொண்டிரு லோக சேமத்திற்காகவே அவர்கள் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க.
ஆறுமுகப் பெருமான் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் கண் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறார் லோபாமுத்திரா தாயார்கிட்ட. உடனே தாயார் கண் திறந்து பேசுறாங்க பாருங்க. பாரும் என்றுரைத்த பாசமிகு துணையே பரசிவமே கந்தரென அறிந்தேன் பணிந்தேன், தவமியற்றும் காலத்தை கடமையாய் உணர்ந்தேன், தவசீலர் நம் குருவை காண்பதே தவமாய் உணர்ந்தேன். கண் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நிற்கிற என் மீது பாசம் கொண்ட எனது துணையே, ஐயா சுவாமி அகத்தியர் நாமத்தை கொண்டிருக்கின்ற என் துணையே, பரசிவ வெள்ளமாக இருப்பவரே, பரசிவமே முருகப்பெருமான் தான் என்பதை யானும் அறிய மாட்டேனா? அதனால நான் முதல்ல முருகப்பெருமான் திருவடியை வணங்குறேன் அப்படின்றாங்க தாயார். இந்த தவமேற்ற இந்த காலத்தை நான் என்னுடைய கடமையாகவே எடுத்துக்கிட்டேன், இந்த பூமியில லோபாமுத்திரையாகிய என் கடமை என்னன்னாக்கா தவம் செய்வது தான் அப்படின்ட்டாங்க அம்மா. தவசீலராக விளங்குகின்ற நம் குருவை காணுவதே ஒரு தவம் தானே அப்படின்ட்டு அவங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க அவங்க. உணர்ந்தேன் பணிவோம் நம் குருவை, வாரீர் உத்தமரே பிரணவமே அருள்வீர் இறைவா, ஆசி தந்தேன் சதிபதி இருவருக்கும் கந்தன், ஆசி தாரும் சக்தியே அகத்தியரின் சீடனுக்கு. பாருங்க லோபாமுத்திரா சொல்றாங்க, நான் இப்படியெல்லாம் முருகப்பெருமானை சிவமாகவே உணர்ந்தேன், என் தவமாகவே அவரை நான் உணர்றேன், அதனால அகத்திய மாமகரிஷி ஆகிய என் துணையே சுவாமி ஐயா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முருகப்பெருமான் திருவடியை வணங்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி அந்த முருகப்பெருமான் திருவடியில வணங்கி பிரணவ பொருளாக விளங்குகின்றவரே இறைவா எங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கேட்குறாங்க. அதுக்கு முருகப்பெருமான், சதிபதியாகிய உங்கள் இருவருக்கும் நான் ஆசி தரேன், நீங்க இப்போ ஒரு அல்வாக்கு சொல்லுங்க யாருக்குன்னாக்கா அகத்தியர் சீடருக்கு, உங்க வீட்டு ஐயா அகத்திய மாமகரிஷி இருக்கார் இல்லையா அவருடைய சீடர் ஒருத்தருக்கு நீங்க வாக்கு தாங்கன்றாங்க. சீடனுக்கு தங்களின் வாக்கு பெற ஆசையாம், சீடனுக்கு எங்களின் வாக்கும் சலிப்புற்றதாம், அப்பப்பா குருநாதா போதும் போதும் அருளுகிறேன் புலம்பலை லோபாமுத்திரையானோ. முருகப்பெருமானங்க கொஞ்சம் அப்படியே எப்படி பேசுறாரு பாருங்க ட்விஸ்ட் வச்சு. அந்த சீடன் மதுரையில் சரவணன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு லோபாமுத்திரையாகி உங்கள் வாக்கு பெறுவதற்கு ஒரு ஆசை வந்திருக்குது, அது என்னன்னு பின்னாடி சொல்கிறோம். இப்போ வா ஆசை வந்திருக்கு, எங்ககிட்டலாம் வாக்கு வாங்கி வாங்கி அந்த பாலகனுக்கு சலிச்சு போத்தான், முருக பெருமான்கிட்டையும் என்னுடைய சீடர் அகத்திய மகரிஷி கிட்டையும் வாக்கு பெற்று அவருக்கு சலிப்பாயிடுச்சான் அப்படின்னோடனே லோபாமுத்திரை தாயார் வந்து நடுவில் சங்கடத்தோட அப்பப்பா குருநாதா குருநாதா போதும் போதும் உங்கள் அறிவை இங்கே பயன்படுத்துகிறீங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதா பின்ன தாயா இருக்கு. சரி சரி நான் என் புலம்பலை என்னவோ நான் சொல்லிடுறேன் அப்படின்னா தாய் பாருங்க, நான் அருள்வாக்கு சொல்கிறேன்னு சொல்லலை, அந்த தாயார் அப்பப்பாப்பா என் புலம்பலை நான் எப்படியாவது சொல்லிடுறேன்னு லோபாமுத்திரை தாயார் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சாதாரண ஒரு சின்னதாக குண்டலினி சக்தி எழும்பி அருள்வாக்கு வந்துடுச்சுனாவே அவங்க அப்படியே நானே அன்னை அப்படின்னுறாங்க, அன்னையின் அவதாரமே நான் தான் சொல்லிடுறாங்க, எப்பேற்பட்ட மடத்தனம் அது. ஆனாங்க லோபாமுத்திரை தாயார் பாருங்கள், அவங்க வார்த்தை அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை வந்து அன்னை ஆதிசக்தியின் வாக்கே, ஆனால் அதை புலம்பல்னு சொல்கிறாங்க தாயார். கற்றுக்கணும் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். யானமே எனது செய் ஞான சித்தனுக்கு ஞான முத்தம், யானமே எனது சீடன் ஞான சித்தனுக்கு ஞான மொழி, பேசிப்பின் மற்றவருக்கு மொழிகள் சொல்வேன், பண்புல ஞான சித்தன் மூத்த சேய் முதல் சேய். நீங்க யாருக்கோ வந்து வாக்கு கேட்குறீங்க, இது என்னது இது நல்லா இருக்குதே, என் புள்ள இங்கே கஷ்டப்பட்டு தவம் செய்து அகத்தி சிறர்களை பெற்று சூடியை வச்சு வாசிச்சுட்டு இருக்கு, என் பிள்ளைக்கு கூட நான் வாக்கு சொல்லாத முதல்ல இன்னொருத்தருக்கு போய் சொல்லணுமா அப்படின்னு இதெல்லாம் விளையாட்டு, அது சும்மா அது நூலாசானுக்கு ஒரு ஒரு அன்பை வெளிப்படுத்துறது. ஞானிகள் அப்படி தான் பேசுவாங்க. எனது சே ஞான சித்தனுக்கு ஞான முத்தம் தரன்றாங்க, இறைவா இறைவா அகத்தீசா 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 தாயே தாயே லோபாமுத்திரையம்மா, இந்த நூலாசான் ஞான சித்தன் உன் திருவடியை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் தாயே. ஞான மொழியை சொல்கிறாங்க, ஞான எனது சீடன் சொல்கிறாங்க இந்த நூலாசன் விஜயகுமார். இவனுக்கு முதல்ல இந்த ஞான மொழியை சொல்லிட்டு மற்றவருக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு மூத்த சேய் முதல் சேய் அப்படின்னாக்கா அதாவது சிவபெருமானுக்கும் அன்னை உமையவளுக்கும்
மூத்தசே அப்படின்னாக்கா ஆதிமூல கணநாதர் மகாகணபதி, இளையசே அப்படின்னாக்கா முருகப்பெருமான். அதுபோல அகத்திய மகரிஷி மற்றும் லோபாமுத்திரை தாய் எங்களுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. அதில் மூத்த சேய் முதல் சேய் அப்படின்னாக்கா இந்த ஞானசித்தன் விஜயகுமார்ன்றாங்க. முதல் சேய் எந்தனுக்கு செல்லப்பிள்ளை நமக்கு முறையாக குரு பக்தி அத்தன் பக்தி என் சுவாமியிடம் கொண்டதால் மனமகிழ்ந்து வந்தேன் இதுகால் கூறிடுவேன் சீனிவாசன் சரவணனுக்கும் ஆசி. உண்மையாகவே இந்த லோபாமுத்திரை தாய் எனக்கு செல்லப்பிள்ளை, முதல் சேய் எனக்கு மட்டும் இல்லை முருகா உனக்கும், என் சுவாமி அகத்திய மகரிஷிக்கும், எனக்கும் செல்ல பிள்ளை அல்லவா இந்த ஞானசித்தன் விஜயகுமார். ஏன் அப்படி பாசத்தை நான் காட்டுறேன் அப்படின்னாக்கா, குரு பக்தினாக்கா அது இவனிடம் இருக்கு, அதுவும் என்னுடைய சுவாமி. அகத்திய மகரிஷியை தந்தையாக ஏற்று தந்தை மீது பக்தி செலுத்துகின்ற அந்த விசுவாசத்தை கண்டதனால மனமகிழ்ந்து நான் இன்னைக்கு தாயாக வந்திருக்கிறேன். வந்துட்டு என் பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு அடுத்து இந்த வாக்கு வெளிப்படுத்துவதற்கே ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தந்த சரவணன் என்ற பாலகனுக்கும் மகரிஷி சீனிவாசனுக்கும் ஆசி தரேன். ஆசி தாரேன் மகிழ்ந்துமே சரவணனுடன் விமலா தேவிக்கு, ஆசி தாரேன் என் பெயரை சூட்டிட அவர் சேயிக்கு, ஜோதிடப்படி முருகனின் முதல் எழுத்தே பொருந்தி வரும், ஜோதிடம் கடந்த மெய்ஞானம் நாமாவோம். இப்படி மனமகிழ்ந்து இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன், எதுக்காக வாக்கு தரேன், நீங்கள் எல்லாம் என்ன பேசிட்டு வந்துடுறீங்க எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தான் வாக்கு சொல்லணும் அப்படின்னு கூட இல்லை. நீங்கள் எப்பெல்லாம் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ, என் தவத்தை கலைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தீங்களோ அப்பத்திலிருந்தே நான் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அதாவது அகத்திய மகரிஷியினுடைய சீடன் சரவணன் மற்றும் அவருடைய துணைவி விமலாதேவி ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கணும் அவ்வளோதானே. சரி, ஜோதிட விதியின்படி மூ என்ற எழுத்துல தான் பொருந்தி வருது. முருகப்பெருமானின் முதல் எழுத்து அப்படின்னாக்கா மூன்ற எழுத்து தான் அந்த குழந்தைக்கு பொருந்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? லோபாமுத்திரை. அப்படி என்ன, அவங்க பிளவாண்டு வைகாசி 6வது நாள் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மகம் மக நட்சத்திரம் 3வது பாதம் சிம்ம ராசி மிதுன லக்னமா இருக்குது. அப்போ அதுக்கு 3 எழுத்து தான் இருக்கிறதா சொல்றாங்க. யாரு? தாயார். ஆனால் ஜோதிடத்தை கடந்த மெய்ஞானமாக நம்ம இருக்கிறோம், அதனால் நாம் சில முடிவுகளை ஜோதிட சாஸ்திர நிலையை கடந்து நம்ம எடுக்கலாம். நாமாவோம் என்பதனால் மனமுவந்து அனுமதித்தேன், நீதியுடன் திருவானைக்கா தடமிடம் ஏகி உருவுடன் நானுள்ள இடமதனில் உறுதிப்படுத்திடவும், உத்தமமாய் நூலாசானுக்கும் குருகாணிக்கை ஈந்திடவும். அதனால் மனமுவந்து அனுமதிக்கிறேன் ஒரு பேரை வைக்கிறதுக்கு, அவங்களே செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது சொல்கிறேன் நான், திருவானைக்கா தடம் ஏகி அந்த இடத்துல லோபாமுத்திரை நானும் எனது சுவாமியும் உருவத்தோடு இருக்கும், அங்கே வந்து அந்த உறுதிப்படுத்திக்கணும் அந்த பேரை. இந்த சாட்சிகளை எடுத்து சொன்ன நூலாசான் ஞானசித்தன் விஜயகுமாருக்கும் உற்ற குருகாணிக்கை தந்துடணும். ஈந்திடமும் தட்டாது ஆடைதான முக்கணி கூட்டி, ஈந்திடவும் தட்டாது மும்மலர் சுபபொருள் கூட்டி, இது பொறுப்பை மகத்தான அகத்தியர் என் துணை எந்தன் துணையின் இது உலக சீடனான சீனிவாசனுக்கு தாரேன். தட்டாது இப்படி பெயர் சூட்டி நாங்கள் மகிழ நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நூலாசானுக்கு காணிக்கை, அதோட ஆடைதானம் முக்கணி மும்மலர் சுபப்பொருட்களை வச்சு தரணும். இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு நான் தரேன்னாக்கா, மகத்தான அகத்தீசர் என்னுடைய துணைவருக்கு, இந்த உலகத்தில் சீடராக விளங்குகின்ற சீனிவாசன் என்ற பாலகனிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். வந்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல, உங்களை தான் இழுத்து விடுவோன்றாங்க அம்மா. தாரேன் பெரும்பேறு இதனால் கிட்டும், தாரேன் ஞான சித்தனுக்கு மனமகிழ்ந்து யானோ அளித்திடும் சுபபொருள் தானம் இதனை யானோ ஆறுமுகா உந்தனைக்கே உரிமையாக்கி வைப்பேன். இதனால் பெரும்பேறு யாருக்கு? சீனிவாசன் ஐயாவுக்கும் கிடைக்கும்ன்றாங்க. அதாவது மகரிஷி சீனிவாசனுக்கும் கிடைக்கும். ஞான சித்தனுக்கு இது நான் தாயை மனமும் வந்து பெற்று தருகின்ற ஒரு காணிக்கையும் ஒரு கௌரவம் மதிப்பும் கூடன்னு சொல்கிறாங்க. அப்படி ஞானசித்தனுக்கு அவங்க கொடுக்குற எல்லா பொருளையும் ஆறுமுகாவும் திருவடிக்கே அதை உரிமையாக நான் அழிச்சிடுறேன், என் பிள்ளைகிட்ட சொல்லி உங்களுக்கே நான் கொடுக்க சொல்கிறேன், முருகப்பெருமானுக்கே கொடுக்க சொல்கிறேன்னு. வைப்பேன் சத்தியம் இது அருள் தருவீர் தம்பதி எங்களுக்கு, வையகத்துள் என் பெயர் காப்புரிமை இல்லையே, விரும்புவோர் வைத்திட குறையும் இல்லை, விரும்பியே தருகிறேன் லோபாமுத்திரை ஆனும்.
நான் சொல்றதெல்லாம் சத்தியம். அப்படி சத்தியத்தை கூறி தம்பதிகளாக நானும் எனது வீட்டையாவும் அகத்திய மாமகரிஷியும் சேர்ந்து உங்கள் திருவடியை வணங்கி ஆசீர்வாதம் கேட்குறோம், கொடுங்க. இந்த உலகத்தில் என்னுடைய பேரை காப்புரிமை பெறகலை, பேட்டன் ரைட்ஸ் நான் ஒன்றும் வாங்கி வைக்கல. என் பேரை யார் விரும்பினாலும் என் பேரை வச்சுக்கலாம், ஆனால் இந்த குழந்தைக்கு நான் விரும்பி தரேன். அந்த குழந்தையை ஈண்டெடுத்த தாய் தந்தை கேட்கறதுனால நானே மனமும் வந்து தரேன்றாங்க. யானமே பேசிய இதுநூலை தட்டாது யாதும் மாறுதலிலா ஞான சக்தி ஊடக வழி உலகமறிய செய்திடவும் கட்டளையும் சொல்லுவேன் உத்தமர்கள் ஞான சித்தன் சரவணன் சீனிவாசனுக்கும். அன்னை லோபாமுத்திரை தாயாராகிய நான் வந்து பேசிய இது நூலை தட்டாது எந்த விதமான மாறுதல்களும் பிழைகள் இல்லாமல் ஞானசக்தி என்ற அந்த ஊடகத்தின் வழியாக உலகமறிய செய்ய வேண்டாம், இது என் கட்டளை. இது யாருக்கு சொல்கிறேன்னா, ஞான சித்தன் என் பிள்ளைக்கும் சரவணன் என் சேயுக்கும் சீனிவாசன் என் சீடனுக்கும் சொல்கிறேன். சீனிவாசனுக்கும் மகரிஷி என்றே பட்டம் ஸ்ரீபுரத்தில் இருந்து ஞானவண்ணை அளித்ததையும் சாட்சிப்பட உரைக்கிறேன். உரைத்தேன் ஞான சித்தனை உலகம் உணர சத்தியமாய் பராசக்தி மகனிவன் நான் சாட்சி. இந்த சீனிவாசன் என்ற அந்த பாலகர், அதாவது மகான் அகஸ்திய பரமசித்தர் ஈன்ற சேய் சீனிவாசன் என்ற அந்த ஐயாவிற்கு அருளன்னை ஆதிசக்தி ஞானச்சித்தன் என்ற விஜயகுமாராகிய எனது பிள்ளை வாசித்த சுவடி வழியாக அருளன்னை ஆதிசக்தி இறங்கி மகரிஷி சீனிவாசன் என்ற பட்டத்தை அளித்தார்கள். அதை சாட்சியாக இங்கே நான் சொல்லி, அப்போ இந்த ஞானச்சித்தனுடைய வல்லமை என்ன அப்படின்றத இந்த உலகம் உணர்வதற்காக இதை ஒரு கருத்தாக நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இந்த நூலாசான் ஞான சித்தன் விஜயகுமார் பராசக்தியின் மைந்தனே, அதுக்கு நானே சாட்சின்னு சொல்கிறான். சாட்சிப்பட என் சீடன் தவமகன் என்று சொல்வேன். சிவத்துள்ளும் சக்தியுள்ளும் நுழைந்திடவும் ஆசி வேண்டி குருவையும் துணையையும் பணிந்தேன். யானும் கூறிடுவீர் அருள்மொழி பக்தே எனக்கு. சாட்சியோடு எனது சீடன் இவன், எனது தவமகன் இவன் என்று லோபாமுத்திரை தாயார் இந்த நூல் ஓதும் நூலாசானை பேசி கௌரவிக்கின்றார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு சிவத்துக்குள்ளும் சக்திக்குள்ளும் நான் நுழையணும் தவத்தின் மூலியமா, அதனால் குருவே முருகா உங்களுடைய துணையையும் என்னுடைய ஐயனாகிய அகத்திய மாமகரிஷி என் துணையினுடைய துணையையும் நான் பணிந்து வேண்டுகிறேன், இந்த பக்தைக்கு ஆசி சொல்லுங்க ஆசி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எனக்குமே மாமகிழ்வு தங்களை கண்டதில் எனக்குமே மாமகிழ்வு தங்களிடம் பேசியதில் தவத்திற்கு செல்லுகிறேன் வாழ்க வையகம். தவத்தால் காத்திடுவேன் தழைக்கும் வையகம். எனக்கு பெரிய மகிழ்ச்சி முருகா குருநாதா உங்களை கண்டதில், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் ரெண்டு பேர்கிட்ட இப்போ பேசியதில், நான் தவத்துக்கு போயிடுறேன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவத்துக்கு போகிறேன். நான் நிச்சயமாக தவத்தின் மூலியமாக அந்த உலகத்தை காப்பாற்றுவேன், அந்த என் தவத்தால் உலகம் தழைக்கும்னு சொல்கிறாங்க. வையகம் குருநாதா உன்னாட்சி கீழ் வரவிருக்க வந்தேன் காலமறிந்தே லோபாமுத்திரை யானும் தயை கூர்ந்து இனிமேலும் அழையாதீர் என்னை தால் பணிந்தேன் இருவரையும் ஆசி தருவீர். குருநாதா இந்த உலகமே உங்களுடைய தர்ம ஆட்சி கீழ் சித்தர்களுடைய ஆட்சி கீழ் அருள் ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணியர் ஆகிய உங்களினுடைய தர்ம ஆட்சி கீழ் வரவிருக்கிறது. அதனால தான் புதுவையில் கூட ஓங்கார குடில் என்ற ஒன்று நிறுவி தவரூபத்தில் முருகனுடைய அந்த சிலா ரூபத்தையும் லோபாமாதாவினுடைய உபதேசமாகிய மகா சோடசி என்ற வித்தை ரகசியத்தையும் அருளாளன் ஞானச்சித்தன் விஜயகுமாருக்கு நாங்களே உபதேசித்து அந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறோம். அந்த காலத்தெல்லாம் அறிஞ்சதுனால தான் லோபாமுத்திர யானை இப்போ வந்து வாக்கு சொல்கிறேன். ஆனால் என்னை இது மாதிரிலாம் அழிக்காதீங்க வாக்கு சொல்ல, எனக்கு தமம் செய்யறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ஆசி தாங்க அப்படின்றாங்க. தருவீர் ஆசி என கேட்ட அம்மா தந்தோம் எங்களின் தவத்தை உனக்கே கருணை கொண்டு இடையிடை உலக நலன் கருதி காலை ஞான சித்திரம் பேசுவீர் தாயே. எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடு தவம் சித்திக்கிறதுக்குன்னு கேட்குற அம்மா லோபாமுத்திரை தாயே, முருகப்பெருமான் ஆகிய நானும் என்னுடைய சீடன் அகத்திய மாமகரிஷன் சேர்ந்து எங்கள் ரெண்டு பேருடைய தவத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்றோம்மா, கருணையோடு கொஞ்சம் நடுவு நடுவில் வந்து உலக நலன் கருதி பேசுங்கம்மா, நீங்கள்லாம் பேசினா தானம்மா கொஞ்சம் மக்கள் சிந்தை தெளிவு பெற்று ஞான யுகமாக மாறும்,
எல்லார்கிட்டையும் பேசலாம் கூட பரவாயில்ல, இந்த நூலாசான் ஞான சித்தனிடம் கொஞ்சம் பேசுங்கம்மா அப்படின்னு தாயேன்னு சொல்கிறாங்க. தாயே என்றுமே உயர்ச்சொல் கூறாதீர், தாய் பராசக்தி மகா சோடசி அன்னைக்கு தொண்டு செய்யும் அடிமையான் ஆதி சீடையும் நான் தட்டாத நூல் வழி அருள்வேன் அருள்வேன். தாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி சொல்லாதீங்க குருநாதா, நான் என்றைக்கும் உங்களுக்கு சீடர் சீடர் தான் நானும் என் சுவாமியைப் போல. தாய் பராசக்தி மகா சோடசி அன்னைக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடிமைதான் இந்த லோபாமுத்திரை, ஆனால் அந்த தாயாருக்கு ஆதி சீடரா சீடர் நான் தான், பெண் சீடர் முதல் சீடர் நான் தான் அந்த மகா சோடசிக்கு. அதனால தான் அந்த மகா சோடசி ரகசியத்தெல்லாம் ஞானசித்தன் விஜயகுமாருக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்தோம், அதே நேரத்தில் பரசோடசியும் கொடுத்தோம். இந்த உலகத்திலையும் நிறைய பேருக்கு இந்த ஞானசித்தர் வழியில் அந்த தீட்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற. சரி, நூல் வழியில் உங்கள் விருப்ப பிரகாரம் நான் இடையிடையே வந்து பேசுகிறேன்றாங்க. அருள்வேன் என்றுமே நேர்வாக்கு தந்திட்ட அருள் தாயே, உலகை வழிநடத்த எங்களுக்கு வரமெய்வீர், வெற்றி பெற கந்தனுக்கும் கும்பனுக்கும் வண்ணமுறை செயல்படுவோம் சக்தியே தாயே. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்து இனிமே இடையிடையே சில ஜீவ வாக்குகள்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு பாசிட்டிவ் வாக்கு சொல்லியிருக்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறீங்க. உலகை வழிநடத்த எங்களுக்கு நீங்கள் இப்போ வரம் கொடுங்கன்றாங்க. பாருங்கள், குரு முருகப்பெருமான் லோபாமுத்திரைக்கு குரு, அதே நேரத்தில் அகத்திய மகரிஷி லோபாமுத்திரை தாயாருக்கு கணவர். இருந்தாலும் அந்த லோபாமுத்திரை தாயாரினுடைய தவத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, மதிப்பு கொடுத்து எப்படி மதிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து இப்போ இருக்கிற குருமார்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் வரம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தை நாங்கள் நல்லபடியாக செயல்படுத்துவோம், முருகப்பெருமான் எனக்கும் என் சீடன் கும்ப மகரிஷிக்கும் கொஞ்சம் அருள் தாங்க வரம் தாங்கன்னு சொல்கிறார் அவர். தாயே என்றழைத்த குருவே கந்தா, தாய் சக்தி வேலாய் உம்முடன் இருக்க அதில் உறைந்தேன் தவசக்தியாய் யானம் அறிவீர், அருள் உலகை படைத்திடவும் ஓர் ஜோதியாகி ஆசிமுற்றே. தாயேன்னு என்ன பெருமைப்பட உரைத்த என் குருநாதா, முருகா, கந்தா, குமரா, தாய் சக்தி உம்மோடு வேலாக இருக்கிறது ஆயுதமாக, அதில் சக்தியாகிய நானும் தவசக்தியாக உறைந்து தான் இருக்கிறேன், அதை நீங்கள் அறியாததா? நாம் எல்லோரும் ஓர் ஜோதியாக ஒன்று சேர்ந்து தவத்தில் பிரகாசித்து திறம்பட இந்த அருள் உலகை படைப்பதற்கு செயல்படுவோம், இந்த உலகோருக்கு என் ஜீவமொழி ஆசி நிறைவு செய்து கொள்கின்றேன் என்று சொல்லுகிறார். மேலும் ஆசான் குறிப்புகளாக அகத்திய மகரிஷி, முருகப்பெருமான் மற்றும் லோபாமுத்திரை இருவரும் கலந்து மகிழ்ந்து பேசி இதுபோல ஒரு அருள் ஜீவமொழி ஆசி நூலை நேரடி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண இந்த அற்புத நிகழ்வை ஞான சக்தி ஊடகத்தில் வெளிப்படுத்தி இந்த ஞான சித்தனினுடைய தன்மையையும் அருளையும் நிலையையும் உலகமறிய செய்ய வேண்டும் என்ற கட்டளையை அருளன்னை லோபாமுத்திரை வெளிப்படுத்துகிறார். மேலும் ஆசான் குறிப்புகளாக அருளன்னை லோபாமுத்திரை அகஸ்திய பரமசித்தரின் புகழை பரப்புவது நூலாசானின் கடமை, மகான் ஆறுமுக அரங்கமாதேசிகரின் புகழை நிலைநாட்டச் செய்வது கடமை இந்த நூலாசானுக்கு என்று எடுத்து சொல்லி இது ஜீவமொழி ஆசி நூல் விவரத்தை அருளன்னை லோபாமுத்திரை தாயார் அவர்கள் நிறைவு செய்து கொள்கிறார்கள். சுபம், ஓம் சிவாய, அகத்தி சாய நமன்.